கேபிஎல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜே கே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ். நீங்க நிறைய பேர் நிறைய டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். இதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்க ஒரு விதமா பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது சோ இரண்டும் வந்துட்டு நீங்க பண்றது கரெக்டா அப்படிங்கறத நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ அந்த விதத்துல இந்த வீடியோ அமைப்பது. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல டெலிகிராம் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ணுற விஷயம் கேபிஎல்சன் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து எங்க இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கணும், உங்களோட பயணத்தை எங்க தொடங்கணும் அப்படின்னு தெரியாத இருந்தீங்கன்னா, நம்மளுடைய 1:1 ஆக்சுவலி ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆக்சுவலி மேலும் தகவலுக்கு நீங்க தொடர்பு கொண்ட மெயில் முகவரி kplsngk@gmail.com. சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இந்த மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்னு வந்து ஒவ்வொரு ஆக்சுவலி அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு விஷயத்த தனித்தன்மையா கொடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிருப்போம். அதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்தீங்கன்னா, நான் கீழே வந்துட்டு நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோக்கிலையுமே ஒரு 4 ஆக்சுவலி டிமேட் அக்கௌண்ட் கம்பெனி வந்துட்டு பார்ட்னர்ஷிப்னுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணிருப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் அதிகமா பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங் அதிகமா பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொருத்தரும் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதாவது நான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடையும் பண்ணுவேன் பொசிஷனலும் பண்ணுவேன் இன்வெஸ்ட், இந்த மாதிரி கலந்து எல்லாத்தையும் பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு கம்பெனிலும் நம்ம தனியா அமையும் போது, தனியா கிடைக்கும் போது, அதை வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல. இப்போ பாத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 4 ஆக்சுவலி டிமேட் அக்கௌண்ட் கம்பெனி கொடுத்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் கம்பெனி. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஜெரோதா, ரெண்டாவது வந்து அப்ஸ்டாக்ஸ், மூணாவது வந்து ஸ்டாக்ஸ் காட், நாலாவது பாத்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. ஓகே, சோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தனித்தன்மை இருந்தனாலதான் இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோப்பின் பண்ண, அதை நம்மளோட சேனலோட அதை சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஜெரோதா எடுத்துட்டு வச்சிங்களா, ஒவ்வொரு ஆக்சுவலி ஸ்டாக்கு கீழே வந்துட்டு அவங்க டிக்கர் டைப்போட லிங்க் பண்ணி நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதாவது அந்த ஸ்டாக் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதனோட பி ரேஷன், பிபி என்ன, பீட்டா வேல்யூ என்ன, மார்க்கெட் கேப் என்ன, இந்த மாதிரி அனைத்து தகவலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் டெக்னிக்கல், அதாவது ஓவரால் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ல வந்து நியூட்ரல் இருக்கா, புல்லிஷ் இருக்கா, பெரிஷ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஜெரோதால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம். அந்தனாலே வந்துட்டு ஜெரோதா அக்கௌண்ட் வந்து எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, சோ ரெண்டாவது அக்கௌண்ட் எடுத்துங்க அப்ஸ்டாக்ஸ். அப்ஸ்டாக்ஸ்ல என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம டிமேட் ஆக்கும்போது பணத்தை வந்து நம்மளுடைய சேவிங் அக்கௌண்ட் டிமேட்டுக்கு வந்துட்டு நம்ம மூவ் பண்ணும். அப்படி பார்க்கும்போது அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு சிறப்பம்சம் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இண்டஸ்இன் பேங்க் டையப் வச்சிருக்காங்க. அப்படின்னா இண்டஸ்இன் பேங்க்ல அவங்களே வந்து அவங்க இந்த கீழே உள்ள நம்ம வீடியோக்கு கீழே உள்ள லிங்க், நீங்க அப்ஸ்டாக்ஸ் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் உங்களுடைய அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு அந்த லிங்க் யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டு பேமெண்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ல உங்களுக்கு ஒன் மோர் ஆக்சுவலி ஸ்மார்ட் மணி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அவங்க மூலமா அப்ஸ்டாக்ஸ் மூலம் அந்த இண்டஸ்இன் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது, சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுது, அது டோட்டலி ஆக்சுவலி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். நம்ம தனியா போய் பண்ணோம்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். இந்த அப்ஸ்டாக்ஸ் மூலம் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ இதுக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா டோட்டலா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ். இதுல என்ன அப்படின்னா, நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கான தொகை இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தொகை அப்ஸ்டாக்ஸுக்கு போடுறதுக்கு பதிலா இந்த இண்டஸ்ட்ரீட் பேங்க்ல நீங்க வச்சுக்கலாம். அந்த ஸ்மார்ட் மணில எவ்வளவு அமௌண்ட்டை இன்னைக்கு அலோகேட் பண்றீங்கன்னு டிக்ளேர் பண்ணா போதும். அப்ப அந்த அமௌண்ட்டை மட்டும் வந்து அங்க இருந்து அப்ஸ்டாக்ஸ்ல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ல இருந்து அப்ஸ்டாக்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்க காலையில மார்னிங் 9 மணிக்கு அலோகேட் பண்ணுங்க, ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணினா திருப்பி வந்து இண்டஸ்ட்ரீட் ஸ்டாக்ஸ்ல இண்டஸ்ட்ரீட் பேங்க்ல வந்து இது இருக்கும். அப்போ சேவிங் அக்கௌண்ட்டுக்கான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டாக்ஸ்ல வேற என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 லட்சம் வரைக்கும் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க ஸ்டாக்ஸ் வந்துட்டு பொசிஷனுக்காக ஒரு மாசம் வச்சுக்க போறோம், ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்து சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் நல்லா இருக்கு, இல்ல வந்து ஐடி ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட் நல்லா இருக்கு, ஒரு மாசம் வச்சுக்க ஆசைப்படுறேன்னா உங்கள்கிட்ட நீங்க வந்து என்ன அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல வந்து 50% அடிஷனல் 50% அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதிகபட்சமா உச்சத்தொகை வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம். அது நீங்க ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோல கவர் பண்ணிருக்கோம். அது ஒரு மாசம் வரைக்கும் அந்த அமௌண்ட் நீங்க பயன்படுத்தலாம். அப்போ அது வந்து அப்ஸ்டாக்ஸ்ல உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். மூணாவது எடுத்துட்டா ஸ்டாக்ஸ் கார்ட். ஸ்டாக்ஸ் கார்ட் வந்து நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைப்க்கு வந்து ரெஃபர் பண்ணோம். காரணம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு 9 மணிக்கு நம்ம இன்ட்ராடே இறங்கினோம்னா 3:30 வரைக்கும் நம்மள வெளியில போகாம அங்கேயே வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபிங்கர் டிப்ஸ்ல கொண்டு வர ஒரே ஆப்னா அது ஸ்டாக்ஸ் கார்ட் தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஆக்சுவலி நம்ம உள்ள வந்த பிறகு நமக்கு என்ன வேணும், இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், அதாவது மார்க்கெட்ல இப்ப என்ன ஹாட் நியூஸ், இந்த மூமெண்ட்ல
அது டைரக்டா உங்களுடைய ஜெனரல் எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியான மார்க்கெட் யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து நம்மளோட மார்க்கெட் மூவ் ஆகும். அந்த மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. திடீர்னு வந்து அந்த டேல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறது, அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டா நெகட்டிவ் ரிசல்ட் அதையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து காலையில இருந்து உங்களுக்கு இன்ட்ராடேக்கு தேவையான நியூஸ் அத்தனையும் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டைரக்டா வந்துகிட்டே இருக்கும். ஆஸ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் நீங்க ஒன்ஸ் வந்து உங்களோட டிமாட் அக்கௌண்ட் மார்னிங் ஓபன் பண்ண பிறகு ட்ரேடிங்க்கு வெளியில போகணும்ங்கிற ஒரு நெசசிட்டி இருக்காது. அதுதான் ஸ்டாக்ஸ் கார்டனோட சிறப்பம்சம். ஓகே, நாலாவது எடுத்துன்னா அலைஸ் ப்ளூ. ஓகே, சோ அலைஸ் ப்ளூ எடுத்துட்டீங்கன்னா ஹை லிவரேஜ், இவங்க எல்லாரை விட அதிகமா வந்து லிவரேஜ் கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்துட்டு எனக்கு நான் வந்து நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவை, நல்லா லிவரேஜ் வேணும். ஓகே, இது ஃப்ரெஷருக்கு அதாவது பிகினருக்கு வந்துட்டு இதை பயன்படுத்தக்கூடாது. அதை நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க வந்து லிவரேஜும் பயன்படுத்த கூடாது, ஈவன் எஃபோண்டோ ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க, வெல்த் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சோ அப்போ வந்து யார் இது பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க மினிமம். இந்த மாதிரி நபர்களுக்கு தேவை என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சமான தொகை ஃப்ரம் த புரோக்கர், ஏன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணி எந்த ஸ்டாக் வந்து வாங்கணும் இதெல்லாமே இருக்கு. இப்போ வந்து அவங்க பணம் பண்றதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். ஓகே, அந்த மாதிரி அடிப்பில் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. ஓகே, சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருந்ததுனால நானும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். அந்த அடிப்படையில் இந்த லிங்க்ஸை வந்து கீழே வந்து ஒவ்வொரு வீடியோக்கிலையும் கொடுத்தேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாதவங்க நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலோ இல்ல ட்ரேடரா இருந்தாலும் உங்களுக்கு எது பயன்படும் அப்படிங்கறது நான் சொன்ன தகவல் பிரகாரம் நீங்க வந்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்பொழுது ஸ்டாக்ஸ் கார்ட் மற்றும் அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீ அக்கௌண்ட் போயிட்டு இருக்கு, இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜெரோதா லேர்னிங் பாத்தீங்கன்னா நீங்க ஜெரோதா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 300 ரூபாய் பே பண்ணுவீங்க, அந்த 300 ரூபாயும் ரிவார்ட் பாயிண்ட்ஸா திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய மத்த ஆப்ஸ் அதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த 300 ரூபாயை பயன்படுத்தலாம். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் அதுவும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்ப இது வரைக்கும் ஏன் வந்து நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காரணத்தினால ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு விஷயத்த வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடு மூலமா காட்டினேன். சரி, இப்ப அடுத்து வந்துட்டு இப்ப அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேரோட மனதில் இருக்கு. சில நண்பர்கள் நம்ம லைவ்லயும் கேட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், பேஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங். ஓகே, பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பேஷன்ஸ்க்குள்ள ஒரு இருக்கிற ஒரு விஷயம் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாம பேஷன் கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ நம்ம இந்த பேஷன்ஸ் பத்தி நம்மளுடைய வாரன் பஃபட் நம்மளோட குருவான இன்வெஸ்ட்மெண்ட் குருவான் வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ டிவைஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் த இம்பேஷன்ஸ் டு பேஷன்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னா யார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா பேஷண்டா உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு பேஷண்ட் இல்லாதவங்க கட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவங்க மூலமா வந்து யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, புரோக்கர் தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பை பண்ணாலும் காசு, செல் பண்ணாலும் காசு புரோக்கருக்கு. ஓகே, அப்போ யாருக்கு வந்துட்டு இது கிடைக்குது அப்படின்னா, நல்ல மணி கிடைக்குது அப்படின்னா பேஷன்ஸ் உள்ளது. ஓகே, ஸோ இந்த தகவலோட நான் வந்து உங்களுக்கு இந்த டிமாட் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய நீங்க இதை விட பெட்டரா நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம், அது மற்ற நண்பர்களுக்கும் உதவும், நானும் வந்து அதை பயன்படுத்திப்பேன். ஓகே, சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒண்ணு வந்து ஒரு நபர் 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவார். ஓகே, அதாவது நான் இப்ப காட்டின ஜெரோதா, ஸ்டாக்ஸ் கார்ட், அப் ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ இப்படி மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாரு ஒரு சினாரியோ வச்சுப்போம். இப்படி ஒண்ணு, இன்னொரு நபர் இல்ல நான் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் லீடிங் ஆக்சுவலி டிஸ்கவுண்ட் புரோக்கிங்ல ஜெரோதாவும் அப் ஸ்டாக்ஸும் ஓப்பன் பண்ணிருக்கேன். அதே டைப்ல அந்த 2 அக்கௌண்ட் தனக்கும் தன்னுடைய ஸ்பௌஸுக்கும் ஓபன் பண்ணிருப்பார், அதாவது மனைவிக்கும் ஓபன் பண்ணிருப்பார். வந்து அப்ப 4 அக்கௌண்ட் அவர் கையில இருக்கு. இப்போ அவர் ஒரு பிகினர், மார்க்கெட்டுக்கு பிகினர், எப்படி பயன்படுத்தணும் இந்த 4 அக்கௌண்ட் அப்படிங்கறது தெரியாது. இது ஒரு சைடுல. இன்னொரு சைடுல சில கேள்விகள் வரும், அந்த கேள்வியில அவர் மனதில் என்ன கேள்வி எழும் அப்படிங்கறது அடுத்த ஸ்லைட்ல கவர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்சி சார்ஜஸ், டாக்ஸஸ் இதெல்லாம். ஓகே, அதை வந்து அடுத்த ஸ்லைட்ல கவர் பண்றேன். ஓகே, இப்ப 4 அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அந்த அக்கௌண்ட் அவரோட அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல ஆக்சுவலி தன்னோட ஸ்பௌஸோட அக்கௌண்ட்ல இருக்கலாம். ஒட்டுமொத்தமா 4 அக்கௌண்ட் வச்சிருக்கலாம்னு வச்சுப்போம். பொதுவா வந்து இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு இட் இஸ் கால்ட் கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டை, அதாவது வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் அந்த கோர் போர்ட்ஃபோலியோக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது எத்தனை போர்ட்ஃபோலியோ இருக்கும் அப்படிங்கிறது. ஒன்னு வந்து கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று வந்து மேட் மணி போர்ட்ஃபோலியோ இல்ல ஸ்மார்ட் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன இந்த கோர் போர்ட்ஃபோலியோ, என்ன இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது என்ன கோர்னு பார்த்தா அந்த ரைஸ், நம்மளோட ஸ்டமக்கை ஃபில் பண்றதுக்கு அதிகப்படியான ஒரு ஐட்டம் பார்த்தா ரைஸ், அதுக்கப்புறம் அதனோட வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்றது நம்மளோட சைடிஸ் இதெல்லாம். ஓகே, அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கோர் எவ்வளவு, 75% வந்து அந்த ரைஸ், ரிமைனிங் வந்துட்டு சைடிஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 25% கிரேவி இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட், 75% ஆஃப் த மணி நம்ம என்ன வந்து இன்வெஸ்ட் பண்ண
நினைக்கிறோமோ தட் ஹஸ் டு கோ டு த கோர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ண, என்ன அந்த கோர் போர்ட்ஃபோலியோ வாங்கணுங்கிறத சொல்றேன். அடுத்து வந்து 25% இட் ஹஸ் டு கோ டு த மணி மேட் மணி போர்ட்ஃபோலியோ, தட் இஸ் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. என்ன இந்த மேட் மணி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது சரி இருக்காது. ஓகே, இருந்தாலும் ஒரு சில நியூஸ் இல்லை ஒரு சில விஷயங்கள் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஃபியூச்சர் வின்னராக இருக்கலாம். இல்லை வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, நம்மளுக்கு இப்போ வந்து லாட்ரி சீட் அப்படிங்கிறது இல்லை. முன்னாடி வந்து லாட்ரி சீட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, இனி வந்து இப்போ வந்து சில ஸ்டேட்ல இருக்கு, நம்ம ஸ்டேட்ல இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லாட்ரி சீட்டை வந்து சில நேரத்தில் நம்ம வாங்குவோம், ட்ரை யுவர் லக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ ட்ரை யுவர் லக்னா நம்ம பர்சனில் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் பணம் இருக்குன்னா, அப்போ ட்ரை யுவர் லக்னா நம்ம 100 ரூபாய் அந்த லாட்ரி சீட் வாங்குறது ட்ரை பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ எவ்வளவு பண்ணுவோம்னா ஒரு 10 ரூபாய் அப்படின்னா வந்தா வருது, வரலனா போகுது, வந்துச்சுன்னா லக்கு, ஓகே, வரலினா போனா போயிட்டு போகுது. அப்படி அப்போ எவ்வளவு கலகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து ஒரு 25% யூ கேன் அலகேட் த மேட் மணி போர்ட்ஃபோலியோ. ஸோ மேட் மணி போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பங்குகள் வந்துட்டு இப்ப ஃபண்டமெண்டல் சரி இருக்காது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓடோஃபோன் எடுத்துனா ஏஜிஆர் டியூஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து 150,000 கோடி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அவங்க சேலரியே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே அவங்களோட மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனாலதான் பங்கு வந்து ஃபுல்லா செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப பேடா இருந்துச்சு. மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க, மற்ற டெலிகாம் கம்பெனிஸ் லைக் ஏர்டெல் ஜியோ. ஓகே, ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கோட மதிப்புன்னு பார்த்தா ஒரு 8 ரூபாய் 9 ரூபாய் லெஸ் தென் 10 ரூபீஸ். ஓகே, இப்போ ஒரு 1000 ஸ்டாக் வாங்கினா கூட எனக்கு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் இல்லை வந்துட்டு 10,000 ரூபாய். இப்போ இந்த 10,000 ரூபாய் எனக்கு ஒரு ஒர்த் அப்படின்னு எடுத்து, அதாவது என்னால் அஃபோர்டபுள் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ அந் இப்போ 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஓடோஃபோனோ இல்லை வேற எந்த கம்பெனியோ, ஓகே எஸ் பேங்க் எடுத்துட்டா இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்தாலும் ஃபியூச்சர்ல பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பங்குகளை ஒரு 25,000 நம்ம வந்து அலகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த மேட் மணி போர்ட்ஃபோலியோ. காரணம் என்ன, சில நேரத்தில் நம்ம நினைச்சது நடக்கிறத விட நினைக்காம நடந்தது வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய தனி மனித விஷயத்துல இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு என்னோட ஃபாதர் வந்துட்டு ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு நபர் வந்துட்டு தன்னுடைய வீட்டு வாசல் திண்ணையில வந்து அந்த காலத்துல இல்லையா திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்போ உட்கார்ந்து இருக்கும் போது எதுக்க வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு, அதாவது அவரோட ஸ்கூல்மேட் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போயிட்டு ரொம்ப டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கிறாரு, தன்னோட நண்பனை கேட்கிறாரு, எங்க போறா அப்படின்னு சொன்னா, இது மாதிரி மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா, நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இவர் சொல்றாரு, சரி அப்ப நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்கு வந்து ரொம்ப எஜுகேஷன் பார்க்க மாட்டாங்க, நிறைய வந்து அந்த பாடி அதுக்கப்புறம் வந்துட்டு மத்த அந்த சைக்காலஜிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவரும் வந்து நானும் சரி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து கிளம்பி போனாரு. ரெண்டு பேருமே போய் அந்த மிலிட்டரி டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. யாரு வந்து ரியலா வந்து கிளம்பி போனாரோ, இந்த வந்துட்டு இவரோட பார்த்து வந்து அவர் கிளம்பி போனார் இல்லையா, அவர் வந்து பாஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு வந்துட்டு எதுக்கு இதை சொல்லணும்னா, எப்பெல்லாம் அந்த பர்சனை பார்க்கும்போது எங்க அப்பா வந்து அந்த ஸ்டோரியை சொல்லுவாரு, அதாவது என்ன அப்படின்னா இப்படிதான் வந்து ஒரு மிலிட்டரியில வந்து ஜாயின் பண்ணாரு சொல்லிட்டு. சோ வாழ்க்கையில நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றமே நடக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை ஒரு கதை இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி இந்த மேட் மணி போர்ட்ஃபோலியோ கூட இவன் ஜுன்ஜுன்வாலா கேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து இந்த மாதிரி மேட் மணி நிறைய இருக்கும். நம்ம நினைப்போம் எதுக்கு இந்த ஸ்டாக்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து இந்த ஓடோஃபோன் எடுத்து 3 ரூபாய் சொச்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கூகுள் வந்துட்டு இதுல வந்து ஸ்டேக் வந்துட்டு எடுக்க போறாங்க ஒரு 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்போ இதுல வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து புக் பண்ணவங்க கூட ப்ராஃபிட் புக் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஓகே, இது எடுத்துக்காட்டு ஒரு பங்கு சொல்றேன், இந்த மாதிரி 1000 பங்குகள் இருக்கு. ஓகே, சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் சில நேரத்தில் நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கும், அதுவும் வந்து இட் வில் பி கிரியேட்டிங் வெல்த் ஃபார் அஸ். அப்போ அதுக்கு எவ்வளவு தூரம் வந்து என்னுடைய பணத்தை வந்து பணையம் வைக்கலாம், என்னுடைய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ். ஓகே, அப்படிங்கறது அந்த மேட் மணி போர்ட்ஃபோலியோ. கோர் போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் லீடர்ஸ். இப்போ மார்க்கெட், நான் போன வீடியோல கூட சொன்னேன், மார்க்கெட் லீடர்ஸ் எடுத்தீங்கன்னா யாரெல்லாம் மார்க்கெட், இப்போ பெயிண்ட் எடுத்துற ஏசியன் பெயிண்ட்ஸ், அப்போ ஒரு ஸ்டாக் வந்து கண்டினியூஸா சிப் அப்ரோச்சில் பண்ணுங்க மாசம் மாசம். இப்போ பேங்க்ஸ் எடுத்துகிற யார் லீடர், HDFC பேங்க். ஓகே, நான் ஏஎம்சியில் பண்ணணும், அது யார் வந்து லீடர், HDFC AMC. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோ பண்ணணும், UPL, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் லீடர்ஸ் ஆர் ரன்னர்ஸ். ஓகே, ஸோ பேஸ் கிராப் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு. ஓகே, நான் வந்து வாட்சஸ் கோல்டு ஜுவல்லில் பண்ணணும் டைட்டன், ஸோ ஐடியில் பண்ணணும் TCS, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு துறையிலும் லீடர் இருக்காங்க இல்லையா, இந்த பங்குல வந்து மாசம் மாசம் சிப் அப்ரோச்சில் நீங்க கோர் போர்ட்ஃபோலியோ வாங்கலாம். இதை தாண்டி இந்த பங்குல வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் வேல்யூல கிடைக்குதுனால அதையும் வாங்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ்
கோர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங். ஓகே, அப்ப இதுக்கு ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75%. இது வந்து இட் கேன் பி எனி ஸ்டாக், எனி கேப், அதாவது வந்து லார்ஜ் கேப்பா இருக்கலாம், இல்ல மிட் கேப்பா இருக்கலாம், ஸ்மால் கேப்பா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் கேப்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா விஐபி இண்டஸ்ட்ரீஸ், இவன் ஜுன்ஜுன்வாலாவோட ஒன் ஆஃப் த ஆக்சுவலி ஃபேவரைட் ஸ்டாக்னு சொன்னா, இப்ப கூட வந்து அவர் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டார். ஓகே, சோ அந்த மாதிரி வந்து கோர் போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணீங்க. மேட் மணி போர்ட்ஃபோலியோங்கிறது ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ, இது ரெண்டையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மூணாவது வந்து டிவிடன் இன்வெஸ்டிங். எதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் சொல்றது கடைசி வந்து டிவிடன் இன்வெஸ்டிங். அப்போ டிவிடன்ங்கிறது ஒரு டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட். அப்ப டிவிடன்ங்கிற ஆஸ்பெக்ட் வந்துட்டுனா, நம்ம வந்து பல வீடியோக்கள் பார்த்தோம், இன்ஃபோசிஸ் பார்த்தோம், எப்படி வந்துட்டு ஒரு வெல்த் கிரியேட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எய்ச்சர் மோட்டர் பார்த்தோம், விப்ரோ பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐடிசி, நாலு கம்பெனியோட சக்சஸ் ஸ்டோரி பார்த்தோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோடி கணக்கில் ஒரு வெல்த் கிரியேட் ஆயிருக்கு. அதே டைத்துல வருஷத்துல வந்து இவ்வளவு லாக்ஸ்லயோ இல்ல க்ரோர்லயோ வந்து சில பேர் வந்து டிவிடன் வாங்குறாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க பண்ண விஷயம் என்னன்னா, எந்த ஸ்டாக் சூட்டபிள் ஃபார் டிவிடன் இன்வெஸ்டிங், அதே ஸ்டாக்ல வந்து ரொம்ப தூரம் பயணம் செய்யணும். அப்போ அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒண்ணு செலக்ஷனு, இதுக்கப்புறம் பேஷன்ஸ், டிசிப்ளின். ஓகே, அப்போ இந்த மாதிரி பங்குகளை ஒரு இதுல போடலாம். காரணம் என்ன, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ வாங்க போறீங்க, இல்ல வந்து எப்பப்பெல்லாம் கம்மியா வாங்க போறீங்க, இதுக்குள்ள வந்து இந்த பங்கு நல்ல பங்குன்னு தெரிஞ்சிச்சு, அதை போய் 100 வாட்டி பார்க்கணும் அவசியம் இல்ல. எக்ஸாம்பிள் ஐடிசி, இன்ஃபோசிஸ், இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எங்க அப்பாவுக்கு சொத்து செத்து கொடுத்துச்சு, தாத்தாவுக்கு சொத்து செத்து குடிச்சது, அப்ப எனக்கு சொத்து செத்து கொடுங்கல எந்த வித டவுட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட பங்குகள். சோ இதெல்லாம் நீங்க டிவிடன் இன்வெஸ்டிங்ல போடலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா ETF இன்வெஸ்டிங். ETF இன்வெஸ்டிங்ங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த பங்கை வந்து அந்த ETF வந்து திரும்பி பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா, ETF ஆட்டோமேட்டிக்கலி இட் will get adjusted in the index itself. நிஃப்டில ஒரு பங்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா, நிஃப்டியே நிஃப்டியில் உள்ள அந்த மேனேஜ்மெண்ட் டீமே வந்துட்டு என்எஸ்சியே அந்த பங்கை வெளில எடுத்துகிட்டு புது பங்கு போட்டுருவாங்க. அது எடுத்துக்க எஸ் பேங்க் வெளில எடுத்துகிட்டு புது பங்குகள் நிறைய வந்துச்சு, ஸ்ரீ சிமெண்ட் அதெல்லாம் நிறைய வந்துச்சு. ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வரனா, இந்த மாதிரி ETF வந்துட்டு ஒரு நீங்கள் அக்கௌண்ட்ல போடலாம். ஓகே, சோ இப்ப என்ன ஆச்சு, இப்ப 4 ஆக்சுவலி அக்கௌண்ட் எப்படி பயன்படுத்த சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து கோர் போர்ட்போலியோ, ரெண்டாவது வந்து மேட் மணி போர்ட்போலியோ, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிவிடன் இன்வெஸ்ட், நாலாவது வந்து ETF இன்வெஸ்டிங். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப வந்து இது யாருக்கு சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ். இன்னொரு கேட்டகரி இருக்காரு, அவர் இன்வெஸ்டும் பண்ணுவாரு, ட்ரேடும் பண்ணுவாரு. இவர் எப்படி பயன்படுத்தினா, ஃபர்ஸ்ட் இந்த கோர் போர்ட்போலியோ, மேட் மணி போர்ட்போலியோ அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாவது மூணாவது வந்துட்டு இன்ட்ராடே அக்கௌண்ட், பொசிஷனல் ட்ரேடிங். இவர் வந்து ட்ரேடிங்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவா இருந்தா, இன்ட்ராடே அப்படிங்கும்போது இன்னைக்கு காலைல வாங்குறீங்க, சாயந்தரம் விற்கிறீங்க, அப்போ அதுக்கான டிசிப்ளின் என்டையர் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல மணி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு எப்படி பார்த்தீங்கப்பட்ட விஷயம் அப்படின்னா, சில பேர் வந்து மார்க்கெட்டில் காலையில் போய் ஒரு மூட்டை ஆணின்னு வாங்கிட்டு போவாங்க, ஃபுல்லாக காலையில் சாயந்தரம் விற்பாங்க, வித்துட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு காலைல வாங்கும் போது ஒரு 300 அப்படின்னா, சாயந்தரம் வந்து லாபம் 100 தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு திருப்பி மறுநாள் வந்துட்டு 300 போய் வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அல்டிமேட்லி ப்ராஃபிட் இஸ் அ ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வித்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை மிக்ஸ் பண்ண முடியாது, அது பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அதாவது ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டர்ம். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், இன்ட்ராடேக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம், பொசிஷனல் ட்ரேடிங் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். பொசிஷனல் ட்ரேடிங் போது சில பேர் வந்து 1 வச்சுப்பாங்க, 3 வச்சுப்பாங்க, ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஐடி ட்ரெண்ட் இருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்லாம் வந்துட்டு 200 மூவிங் அவரேஜ் கிராஸ் பண்ணிடுச்சு, இன்னும் மேலே இப்போ உச்ச தொடினா அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நாளுக்கு வாங்கி வச்சுக்கிறது. ஓகே, இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒன்று வந்து தனக்காக 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாரு, தன்னுடைய மனைவிக்காக 2 அக்கௌண்ட் பண்ணா, இல்லை ஸ்பௌஸ் எடுத்துகிட்டா அது வந்து லேடி வந்துட்டு ஹஸ்பண்டுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னு இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அதிகமா பண்றீங்கன்னா, சோ வாங்கி வித்துனா அதுல லாபம் சம்பாதிங்க. அதே டைத்துல நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒரு பணியில இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ராடேனுடைய வருமானம் உங்களுடைய இந்த வருஷம் டாக்ஸ் லேப்ல ஆட் ஆகும். அப்போ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம், கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டா நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க ஸ்பௌஸ் வந்து வேலைக்கு போகாம அவங்களுக்கு வருமானம் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட்ல நீங்க இன்ட்ராடே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வருமானம் இல்லாதனால அவங்களுக்கு மோரார் லெஸ் உங்களுக்கு வந்து அந்த 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் வராது, அதை தாண்டி வரும்போது தான் என்ன ஸ்லாபோ அது வரும். ஓகே, இப்படியும் வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இது. இப்போ சப்போஸ் 6 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அதாவது 3+3 அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த கோட் போர்ட்ஃபோலியோ, மேட் மணி போர்ட்ஃபோலியோ, பிளஸ் ETF இன்வெஸ்டிங், டிவைட் இன்வெஸ்டிங், இதனால வச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த இது வந்துட்டு இன்ட்ராடே பொசிஷனல் ட்ரேடிங் இப்படிங்கிற ஒரு 2 அக்கௌண்ட் வைக்கும்போது 6 அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒய் ஐ நீட் டு மெயின்டைன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நான் சொல்லிட்டேன், அதாவது வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, சில பேர் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இத்தனை பர்பஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ். நான் வந்துட்டு இந்தியன் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன், SBI அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ICICI பேங்க், ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம். ஒன்னு சேலரி அக்கௌண்ட் பாங்க, இன்னொன்னு வந்துட்டு இஎம்ஐ அக்கௌண்ட் பாங்க, இன்னொன்னு வந்து பேரண்ட்ஸ்க்கு மணி அனுப்புற அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்னொன்னு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஏஎம்சி இருக்குது, அது வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அது 250 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் இருக்கும். டிஸ்கவுண்டட் ப்ரோக்கிங் அக்கௌண்ட், இதே வந்து ஃபுல் டைம் ப்ரோக்கிங் அதிகமா இருக்கும். சோ நான் பேசுறது எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங், ஏன்னா வந்து நம்மளோட
பணத்தை குறைக்கணும், செலவை குறைக்கணுங்கிறது டிஸ்கவுண்ட் பிரேக்கிங் வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த இதுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு வெரி கிளியரான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குது, அதாவது வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பசங்க வந்து நிறைய பேர் வந்து உண்டியல் கலெக்ஷனுக்காக அவங்க வந்து உண்டியல் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது வந்து அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த உண்டியல் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உண்டியல் வந்து யார்ட்டும் இருக்காது இல்லையா, அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அது பேர் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க, வாடகை எடுப்பாங்க. சில பேர் வந்து மொத்தமா உண்டியல் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட வாடகை எடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நாளைக்கு வாடகை கொடுக்கணும், அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வந்து மொத்த வாடகை கொடுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க அந்த உண்டியல் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது வாடகை. ஓகே, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 ரூபான்னு வச்சுப்போம், இல்ல 100 ரூபான்னு வச்சுப்போம், அப்ப 5 நாளைக்குன்னா 500 ரூபான்னு வச்சுப்போம். இப்ப 500 ரூபா வாடகை கட்டணும் இப்போ அந்த 5 நாளைக்கு அந்த கலெக்ஷன் எடுக்கும்போது. இது அதே டயத்துல இந்த உண்டியல வந்து வருமானம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5000 ரூபா செலக் சேர்த்திருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இப்ப என்ன விஷயம்னா, இப்ப உண்டியல வந்து ஒருத்தனோடது கலெக்ஷன் போட்டோம் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க இன்னொருத்தவங்க. ஓகே, இப்ப என்ன பண்றான் அந்த பையன்னா, 5வது நாள் அந்த உண்டியல கொண்டே கொடுத்தான், 500 ரூபாய் கொடுத்தான், 4000 ரூபாய் எடுத்து வந்துட்டு அந்த கோவிலுக்கு தேவையான சாமான வந்து பூஜை பண்ணலாம். ஓகே, இப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரிதான் டிமேட் அக்கௌண்ட் பாக்கணும். எதுக்குன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏஎம்சி சார்ஜஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சு, அதாவது சின்ன மீனுக்கா யோசிச்சு பெரிய மீனை இழந்துருவாங்க. ஏன்னா நான் டிமேட் அக்கௌண்ட் எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு வந்துட்டு சொல்றது ஒரு பணத்தை உருவாக்குற ஒரு பணப்பெட்டி. ஓகே, என்னோட பணத்தை வளர விடுற பணப்பெட்டி. அந்த இடத்துல நான் என்னோட ரோல் என்ன, நான் கரெக்டான பங்கை வாங்கி போனோம் அதை வளர விடும். ஓகே, அந்த பணப்பெட்டில இருந்து எடுத்து அங்கே நான் பணம் ஒரு 500 ரூபா கொடுக்கல 400 ரூபா கொடுக்கல எனக்கு வந்து எந்த வித ஒரு ஆட்சேபம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் டாக்ஸஸ்க்காகவும், அதாவது இந்த இதுவானா டாக்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காகவும், இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஏஎம்சி சார்ஜ் ரொம்ப யோசிப்பாங்க. இது வந்து என்ன சொல்றது, இன்னும் பார்க்க போனா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து டாக்ஸுக்கு போகுது அப்படின்னா அது வந்து எனக்கு பெருமைப்பட விஷயமா வச்சுப்பேன். எல்லாராலையும் வந்து டாக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றது, டாக்ஸ் கட்டுற அளவுக்கான வருமானம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான யோசனையே வழிமுறை இருக்கு. நமக்கு அந்த ஒரு வழிமுறை இருக்குன்னா அது வந்து என்ன சொல்றது, இன்னும் வந்து அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லுவேன். இவன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு இவரு சொல்லுவார், புரிஞ்சு விளையாடுன்னு நான் டாக்ஸ் சந்தோஷமா கட்டுவேன், ஏன்னா இவ்வளவு பணம் நான் சம்பாதிக்கும் போது ஏன் டாக்ஸ் கட்டக்கூடாது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஓகே, சோ எதுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் டாக்ஸஸ் ஏஎம்சி இதுக்காக நீங்க யோசிச்சு பெரிய விஷயங்களை இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, வாட் வில் ஹேப்பன் டு மை ஹோல்டிங்ஸ் புரோக்கர் பஸ்ட் அவுட். சில நேரத்தில் இந்த கேள்வி வரும், நான் இத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது சில புரோக்கர் வந்துட்டு சில நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கும் போது, கார்வியல் நடந்தது, இந்த மாதிரி நடக்கும்போது நான் என்ன பண்றது அப்படின்னு எல்லாமே வந்துட்டு இடிசி நெக்ஸ்ட் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு அப்படின்னா எல்லாமே அங்கதான் இருக்கு. இங்க வந்து இட்ஸ் அ மிரர், அவ்வளவுதான். ஓகே, சோ பின்னாடி என்ன கார் வருது அப்படிங்கறத மிரர்ல காட்டுற மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு காட்டுது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. ஓகே, அதனால அதுக்கு ரொம்ப நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. எவ்ரி திங் இட் இஸ் பேக்டு பை செபி. ஓகே, சோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டிமார்ட்ல இன்னைக்கு வந்து அந்த டிமார்ட் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணி பாக்குறவங்களும் இருக்காங்க, அதாவது சிடிஎஸ் ஓபன் பண்ணி நீங்க பாக்கலாம், அதற்கு தேவையான வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, சோ என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து ரொம்ப நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. அல்டிமேட்டா இந்த 4 இதையும் தனித்தனியா நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னொன்னு தனித்தனி டிசிப்ளின், தனித்தனி பேஷன்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதான் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து பங்குல தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறது எல்லாமே 20% தான். மிச்ச 80% உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சைக்காலஜி டிசிப்ளின். அந்த சைக்காலஜி டிசிப்ளின் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒன்னொன்னு ஒரு பர்பஸோட அப்ஜெக்டோட ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணது கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ரெகுலரா ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றதை பாக்கிறது தான் உங்க நேரம் இருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வாட்டி வாங்கி போட்டு பாக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா வந்துட்டு உங்களால மணி பண்ண முடியும் மார்க்கெட்ல. மார்க்கெட்ல நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்க ஒரு விஷயம்னா, டூயிங் நத்திங் இஸ் த மெயின் ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் யூ செலக்ட் த ரைட் ஆக்சுவலி ஸ்டாக்ஸ். அது வந்து பை ரைட் சிட் டைட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவை பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். அதனாலதான் அந்த வாரன் பஃபட்னுடைய கூட்டம் நான் வந்து சொன்னேன், இந்த மணி இஸ் பீன் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் இம்பேஷன் டு பேஷன்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தகவலோட இன்னைக்கு நம்ம சொல் பார்த்துருக்குது என்னன்னா, எப்படி வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்றது எஃபெக்டிவ்லி அதே டைத்துல நம்ம கவலைப்படாம அப்படிங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து சில ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நல்ல தகவலோட சந்திக்கிறேன்.